ராஜயோகம். ஓம் தத்பருட்சாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சனிப்பெயர்ச்சி, அதாவது 2020 ஜனவரி மாதம் 24 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலபலன்களை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்திற்கு மகர ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். மேஷ ராசிக்கு 10 வீடாகிய மகர ராசியில் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் பொழுது, மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, பெரிய பெரிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய, அரசியல் ரீதியான அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மகர ராசிக்கு சனி பகவான் அடியெடுத்து வச்சுருக்கிறாருங்க. சனி பகவான் அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்றைய நாளில் அதே இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதா மற்றும் பிள்ளைகள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இப்போ வந்து தகப்பனார் இருக்காருன்னு வைங்களே, பெற்றோருடன் பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறத விட கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ வெளி மாநிலம் அல்லது வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த 10 இடத்த சனி பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால. அதே மாதிரி 10 இடத்துல சனி பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய அதே நாளில் வந்து சந்திர பகவானும் இருக்கிறதுனால மனநிலை, அதாவது உறுதியான முடிவெடுக்கக்கூடியது, தெளிவான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது, அந்த தெளிவாக உறுதியான விஷயங்களை விவேகமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மிகையாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பார் சனி பகவான். சில பேர் 10 சனி வரும்பொழுது பாதிப்பு வந்துருமோ அல்லது உத்தியோகத்தில் பாதிப்பு வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அல்லது தேவையில்லாத மனோபயத்துக்கு ஆளாக்கப்படுகிறாங்க. அப்படி கிடையாது, 10 சனி வரும்பொழுது பதவியில் ஸ்திரத்தன்மை, அதாவது நிரந்தரமான உத்தியோகம், அதே மாதிரி நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற சூழ்நிலையில். கடந்த காலங்களில் எத்தனையோ உத்தியோகத்துக்கு போயிருப்போம், தன்னுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது உத்தியோகம் கிடைச்சால் கூட அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ கிடைக்காமல் காலதாமதம் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் மகர ராசியில் சனி பகவான் அடியெடுத்து இருக்கிறதுனால 10 வீட்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாள் கிடைக்காத பதவி உயர்வு இந்த சனி பெயர்ச்சியில் கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த பாராட்டு இந்த சனி பெயர்ச்சியில் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு, தன்னை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் வயதில் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் பாராட்டும் உள்ளன்பும் நல்லவர் என்ற பெயர் கிடைக்கக்கூடிய, நாம் அரசியலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அதாவது வல்லவர் அப்படிங்கிற பெயர் எடுத்திருப்போம். ஆனால் வல்லவருக்கு மேலே நல்லவர் அப்படிங்கிற பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சனி பெயர்ச்சியில் சிறப்பாகவே அமையும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியை பற்றி கடந்த காலங்களில் புரியாத ஒரு சில விஷயங்களை இந்த சனி பெயர்ச்சியில் புரியக்கூடிய ஒரு சூழல், புரியக்கூடிய மனோபக்குவம் உருவாகும். பொதுவாகவே சங்ககால பாடலில் 10 சனி வந்தால் பார்போற்றும் நிலை அமையும், மெத்தவே சுகம் கிடைக்கும், மேலோரின் பாசம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பாடலாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த 10 சனி வரும் பொழுது உத்தியோகத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறத கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய நல் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். திருமண வயசு வந்து, திருமண யோகம் வந்து, குருபலம் வந்து, நமக்கு வரன் வந்து திருமணம் ஆகாமல் கவலைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கவலைப்படுகிற
வருகிற பாக்கியவான்களுக்கு கூட திருமணம் முடிவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கும். அதே சமயம் திருமணமாகி கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில தம்பதிகள் கூட திரும்ப ஒன்று சேரக்கூடிய அல்லது ஒன்று சேர முடியாத சூழ்நிலையில் உள்ள மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் இந்த 10 இடத்து சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். மகர சனிக்கு நிகர சனி இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது எதனால் பெரிய நன்மை அப்படிங்கிறத விட மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மகரத்தில் சனி பகவான் அதுவும் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தகரமாக இருந்தால் கூட, நம்ம விற்பனை செய்யக்கூடிய பொருள் தகரமாக இருந்தால் கூட தங்கத்தை விற்பனை செய்தால் எந்த மாதிரியான லாபம் வரும் அப்படிங்கிற அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பையெல்லாம் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது இந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட, சட்டத்துறை சம்பந்தப்பட்ட, வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய உழைப்பினுடைய மதிப்பை புரிய வைக்கக்கூடிய, அதற்கு தகுந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே அமையும் இந்த மகரத்தில் வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக. உலகத்தில் நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடியது, குடும்பத்து மேலே என்னதான் வந்து சமூகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால்தான் தன்னை சார்ந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த பொதுவான கருத்துக்களை புரிய வைக்கக்கூடிய சூழலும் இந்த சனி பெயர்ச்சியில் நிச்சயமாகவே அமையும். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஏற்றுமதி தொழிலுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, மகரத்தில் வந்து சனி பகவான் இருந்ததுன்னு வைங்களே, அதே சனி பகவான் சந்திரனோடு சேர்ந்து இருந்ததுன்னு வைங்களே, சின்ன சின்ன மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும், அந்த குழப்பம் கூட தெளிவான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய தகுதிக்காக உதவுவதற்கான குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குமே தவிர்த்து எந்த வகையிலும் மாறுபட்ட அல்லது மன சஞ்சலப்படுகிற வகையில் இருந்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலையை விட திருமணம் ஆனதுக்கப்புறம் சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு நல்ல புத்தர பேர், சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால நல் புத்தர பேர் அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் அருளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த சனி பெயர்ச்சியில் நிச்சயமாகவே அமையும். குடும்பத்திற்கு தேவையான பாக்கியம், குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு தேவையான ஒற்றுமை, குடும்பத்திற்கு தேவையான கௌரவம், இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எசகு பிசகு இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. சனி பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் குரு பகவானும் இருந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். சனி பயிற்சி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடம் என்று சொல்லக்கூடிய கலசரஸ்தானத்தை சப்தமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டைக்கு போட்டியான கருத்துக்கள் ஒரு சில நேரங்களில் உருவாகும். ஆனால் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பிரிவுகள் வாராத ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த 24 தேதி, அதாவது 2020 ஜனவரி மாதம் 24 தேதியில் வந்து பிரபஞ்ச நிலைகளை கணக்கில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கடந்த காலங்களில் எவ்வளவோ கடன் இருந்துகிட்ருக்கலாம், அந்த கடனை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சி எடுத்துகிட்ருக்கலாம். நிறையா, அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஓவர் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படி எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த கடனை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப அந்த கடந்த கால கஷ்டங்களிலிருந்து ஓரளவாவது விடுபட வைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்கான வருமானங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. இதில் இன்னொரு முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடன் தீர்க்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான வருமானங்களையும் லாபங்களையும் செல்வங்களையும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் சனி பகவான் இருக்கிறார், சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். பொதுவாகவே நவ கிரகங்களில் வலிமையான கிரகமாக சனி பகவான் இருக்கிறதுனால அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகிய 10 உத்தியோகஸ்தானமாகிய 10 தொழில் ஸ்தானமாகிய 10 பயிற்சியாகி இருக்கிறதுனால
நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இருந்துகிட்ருக்கிறாரு. ஆனால் இந்த நன்மைகளை கூட வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் சனி பகவான். ஏன் மெல்ல மெல்ல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் வந்து மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துகிட்ருக்குது சாஸ்திர ரீதியாக. அதே மாதிரி நீதிவானாகவும் இருந்துகிட்ருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வழக்குகள் அல்லது வீண் வம்புகள் அது தேவையில்லாத எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அவை அனைத்தையும் அடியோடு புரட்டி சாதகமான சூழ்நிலைகளை, அதாவது பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து விலக்கி தற்காத்து சாதகமான சூழ்நிலைகளையும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களையும் வழங்கக்கூடிய அமைப்போடு சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு. ஒரு சமயம் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய செயல்களுக்கு ஆட்பட்டிருந்தால் கூட அல்லது தீய பழக்கத்திற்கு ஆட்பட்டிருந்தால் கூட நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். பெரியவங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழலையும் பண்பாடு சம்பந்தப்பட்ட என்னதான் நாகரிக இருந்தாலும் நன்னடத்தை மீறாத ஒரு நல் ஒழுக்கங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கூட அதில் பெரிய பாதிப்பில்லாத நன்மையான பொய்களை சொல்லக்கூடிய பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாத செய்கிற தொழிலில் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கை அந்த பழமொழியை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் தொழிலில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேர்மையான சிந்தனையை அதிகமாக கொடுப்பார் இந்த சனி பகவான். அதே சமயம் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிள்ளைகளை பற்றியும் பெற்றவர்களை பற்றியும் ஒருவருக்கொருவர் வந்து பரஸ்பரம் அன்பு அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர் எதிரில் வந்து பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ இல்லையோ தன்னுடைய மனசுக்குள்ள அம்மா அப்பா தங்கை அண்ணன் அப்படிங்கிற அந்த பாச உறவு முறைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேவையில்லாத நட்புகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கிற தொழிலில் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை நேர்மையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலையும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சமூகம் நல்லா இருக்கணும், தன்னுடைய வம்சாவளி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த குல வம்சத்தை காக்கக்கூடிய உறுதியான நல்ல பண்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். ஒன்றே ஒன்று, பிதாவும் பிள்ளையும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகவே உருவாகும். ஆனால் அது வந்து பிதாவுக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமை இல்லாத சூழலாக இருந்துகிட்டு இருக்காதுங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஏதாவது அதாவது வியாபார ரீதியாகவோ பிள்ளையும் பிதாவும் அதாவது அப்பாவும் மகனும் அதாவது அப்பாவும் மகளும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அதிகமாக ஏற்படுத்துவார். அப்படி பிரிந்து இருக்கக்கூடிய சூழலில் கூட பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த சனி பெயர்ச்சி மேசராசியை பொறுத்தளவுக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் நம்பலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் பெரும்பாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட இதே இந்த விதியை அதாவது நன்மை அப்படிங்கிற விஷயங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களாகிய இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கலஸ்தரஸ்தானத்தின் மூலமாக தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் பௌர்ணமி திதியில் அதாவது விதியை வெல்லக்கூடிய திதிகளில் முக்கிய திதியாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில் அனுமன் சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணி 11 முறை அனுமனை வளம் வந்ததுக்கப்புறம் 8 பேர்த்துக்கு ஒற்றை தேங்காய் தானம் செய்வது நல்லது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பௌர்ணமி திதி நாள் கணக்கு கிடையாதுங்க. அதாவது திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு வார நாட்கள் கணக்கு கிடையாது. மாத நாட்களில் மாத திதியில் பௌர்ணமி திதி வரக்கூடிய அன்றைய நாளில் அனுமன் சன்னதியில் வழிபாடு வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அனுமன் சன்னதியை 11 முறை வளம் வந்ததுக்கு அப்புறம் 8 பேருக்கு ஒற்றை தேங்காய் தானம் செய்கிறது இந்த சனி பெயர்ச்சி மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் சந்திக்க முடியும். அதே சமயத்தில் புதிய சொத்து அல்லது வீடு அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து அந்த புதிய சொத்து வாங்கும் பொழுதும் பெரிய சொத்து வாங்கும் பொழுதும் நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சிறு பரிகாரமாகவும் உபகாரமாகவும் ஒரு வேண்டுதலாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கலாம்.
மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவானை பொறுத்து எந்த மாதிரியான பலாபலன்கள் வழங்குவார், அதாவது எந்த மாதிரியான பலாபலன்களை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் தற்சமயம் 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பெயர்ச்சியை சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இதே, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், இப்போ பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஆனால் உங்களுடைய ஜென்ம ஜாத அதாவது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி, அதாவது 1ஆம் இடமா இருக்கலாம், 9ஆம் இடமா இருக்கலாம், 11ஆவது இடமா இருக்கலாம், 12ஆவது இடமா இருக்கலாம், 7ஆம் இடமா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையையும் நீங்கள் மனதார தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிபட எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு வருடம் முழுவதும், அதாவது அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு ஆயுள் முழுவதுமே நல்லதொரு வளர்ச்சியும் நாள் முழுதும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.